ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருக்கை பிடிக்கிற வீடியோ தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பாலா எஃபர்ட் போட்டு அந்த திருக்கையை வந்து ரிட்ரை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு திருக்கையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, பிடிச்ச உடனே அள்ளி பறிச்சுட்டு வந்து எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து வேகமாக நீஞ்சி போகும். அப்போ வந்து நம்ம திருக்கை மட்டும் பிடிச்ச உடனே ரொம்ப இறுக்கம் கொடுத்துடக்கூடாது. ஒன்று, அந்த நரம்பு அத்துரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து கண்டிப்பாக இன்னொரு ரேகையே விழுந்தாலும் விழுங்க, அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் திருக்கைங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டஃப் கொடுத்து பாலா அதை வந்து கஷ்டப்பட்டு ரிட்ரைவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடல் தெளிவாக இருக்கிறனால அந்த மீன் வர்றது நமக்கு நல்லாவே அழகாகவே இன்றைக்கி வீடியோ விஷுவலில் கிளியராக தெரியுது. ஸோ இப்போ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு திருக்கை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா தூண்டி வந்து கீழே தான் இருக்கும், வாய் பகுதியில் தான் மாட்டியிருக்கும். அப்படிங்கிறனால உங்களுக்கு திருக்கை வந்து கிளம்புற வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டே தான் ஆகணும். திருக்கையை தண்ணிக்கு மேலே கிளப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கைக்கு அது ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இப்போ பாருங்கள் எத்தனை பேர் களத்தில் வந்து நின்று இதுக்காக போராட்டம் நடக்குதுன்னு பாருங்கள். இருந்தாலும் பாலா வந்து விடாமுயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாப்லேன்னு நினைக்கிறேன். அப்பா செம்மா பாலா, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. ஸோ நம்ம அண்ணனுக்கு பிடிச்ச திருக்கை தான். ஸோ பாலா வந்து வாங்கி தான் கொடுத்துருக்காப்புல. இப்போ வந்து மீனை இந்த திருக்கையை வந்து எப்படி மேலே எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா திருக்கையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மீனாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த வட்டி அந்த ஒரு வலை மாதிரி நம்ம பின்னி வந்து கூடு மாதிரி கீழே இறக்கி தூக்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கையை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மேலே எடுத்துட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை தாங்க நான் சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இப்போ திருக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 10 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ அதை தூக்கணும் அப்படின்னா இது அந்த குள்ளே வந்து போகிறதுக்கே வாய்ப்பு கம்மி. ஏன்னா கயிறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அதாவது மீனுக்காக வந்து கட்டினனால ஓரளவுக்கு இறக்கம் கொடுத்து கட்டியிருக்காங்க. அப்படி இறக்கம் கொடுத்து கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து இவ்வளோ பெரிய திருக்கையை வந்து அதுக்குள்ளே அக்காமடேட் அதாவது அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கைக்கு வந்து இன்னுமே வந்து கயிறை வந்து ரொம்ப நீளமாக வச்சு கட்டினோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு திருக்கை வந்து உள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ அதுதான் இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு திருக்கைக்கான எப்படி பாரு முடிச்சு போடுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா ஃபிஷிங்கை பொறுத்தளவு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க. அதாவது ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபிஷிங்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா பாலாவும் அது மாதிரி எதர்ச்சியாக தான் இந்த ஃபிஷிங்குள்ளே வந்து வந்திருக்காப்புல. ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஹாபி வந்து ரொம்பவே பிடிச்சி போய் இப்போ அதுவே வந்து தொழிலாகவே மாறிடுச்சு. பாலா அரௌண்ட் ஒரு 8 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. இப்போ இந்த முடிச்ச போட்டு நம்ம இப்போ இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து மேலே கொண்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான இது தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் ரெகுலராக அப்டேட் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அது இல்லாமல் நாங்களும் எஃபோர்ட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் விடாமல் நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பேர்லாம் நம்ம சொல்லவே செய்யலாம். ஏன்னா நூருல் அமீன் அப்படிங்கிற பிரதராக இருக்கட்டும், குமாருங்கிற பிரதராக இருக்கட்டும், அவங்களாம் நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்து ரெகுலராக நமக்கு கமெண்ட்டாக இருக்கட்டும் லைக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி ரெகுலர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு அந்த இதுக்குள்ளே நம்மளால் திருக்கையை வந்து கொண்டு வர முடியுதா அப்படின்னு. என்னன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் வந்து ரொம்பவே நல்ல தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏன்னா இப்போ நீரோட்டம் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ மேலே வாங்குறாங்க, எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் திருக்கை. ஸோ வந்து வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயங்க, 10 கிலோயே ஒரு சின்ன கயிறில் தூக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ அந்த கயிறோட கிரிப்பு வந்து நம்ம அதிலே பழக்கப்பட்டதுனால இந்த அளவுக்கு ஈஸியாக தூக்குறாங்க. நம்மளை மாதிரி வாழ்க்கை புதுசாக போய் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். இங்கே பாருங்க செம்மங்க, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, செம்ம திருக்குங்க. புள்ளி திருக்கேன்னு சொல்லுவோங்க இது. நார்மலாக வந்து இந்த திருக்கையில் வந்து ஒரு வால் பகுதியில் ஒரு முள் மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த முள்ளை தாங்க உடைக்கணும். ஏன்னா அந்த முள் குத்துச்சுன்னா ரொம்ப விஷம். அந்த எடுக்கிறாங்க பாருங்கள் செருப்பு வச்சு அந்த எடுக்கிறது தான் அந்த முள்ளுங்கிறது. திருக்கையை பொறுத்தளவு வந்து கடியை விட இந்த முள் தான் வந்து விஷம்னே நம்ம சொல்லலாம். பாருங்கள் உடைக்கிறாங்க பாருங்கள். இந்த முள் வந்து எப்பயுமே நம்மளோட கால்லையோ அதாவது குத்தாமல் பார்த்துக்கணுங்க. இது எடுத்தோடனே ஒன்று கடலை தூக்கி போட்டோம் இல்லைனா மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சோன்னா அதான் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து குட்டி முள், 2 முள் இருக்கும். திருக்கை சின்ன சைஸில் இருக்கும்போது 1 முள்ளாக தான் இருக்கும். நல்லா வளர வளர வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளோட சைஸ் வந்து 2ஆகவே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த திருக்கையை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. திருக்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தான் வந்து அவ்வளோ சாஃப்டாக கறி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். திருக்க கறி வந்து இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைமாக அதை வாங்கி சாப்பிடலாம். அது ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருக்கிற திருக்கையை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி திருக்கையை வந்து வாங்கி சாப்பிடுவேன். அதனால் திருக்கக்கறியை வந்து கண்டிப்பாக ஒரு டைமாக லைஃப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கோழிக்கறியை தான் ரெகுலராக சாப்பிட்றோம். ஸோ சீ ஃபுட்டையும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பேபி ஃபிஷிங். தேங்க்யூ ஸோ மச்.